எக்ஸசைஸ் 3.2 கொஸ்டின் நம்பர் 10 த மார்ஜினல் ரெவன்யூ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க 5+3 இன்டு இ பவர் மைனஸ் 0.03x வேர் எக்ஸ் டினோஸ் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு டிடர்மைன் த டோட்டல் ரெவன்யூ சேல் ஆஃப் 100 யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் இ பவர் மைனஸ் 3 வேல்யூ கிவன் ஸோ இப்போ எக்ஸ் பொருட்களை நம்ம விற்பனை செய்கிறதுக்கான சார்பு கொடுத்துட்டாங்க அது 100 பொருட்களை விற்பனை செஞ்சால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க டோட்டல் ரெவன்யூ சொல்யூஷன் மார்ஜினல் ரெவன்யூ வந்து நமக்கு ஃபார்முலா எம்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் எம்ஆருங்கிறது நமக்கு தெரியும் டிஆர் பை டிஎக்ஸ் அப்படின்னு இதை ஆர் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு கூட டினோட் பண்ணுவோம் இப்போ நமக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க மார்ஜினல் ரெவன்யூக்கு தான் கொடுத்துருக்காங்க தட் இஸ் ஆர் டேஷ் டிஆர் பை டிஎக்ஸ் எம்ஆர் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ டிஆர் பை டிஎக்ஸ் தட் இஸ் ஆர் டேஷ் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாச்சு இதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா ரெவன்யூ கிடைக்கும் மார்ஜினல் ரெவன்யூலேருந்து ரெவன்யூ கிடைக்கணும் அப்படின்னா ஆர் டேஷை இன்டகிரேட் பண்ணால் ஆர் கிடைச்சிடும் ஸோ எம்ஆர் டிஎக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லை டிஆர் பை டிஎக்ஸ் டிஎக்ஸ்ன்னு சொல்லலாம் இன்டகிரேட் பண்ண போகிறோம் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு 100 யூனிட்ஸுங்கிறனால இப்போ 0 to 100 லிமிட் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனை எழுதிக்கலாம் 5+3 இன்ட்டு இப்போ மைனஸ் 0.03x இதில் 5 கான்ஸ்டன்ட் இன்டகிரல் டிஎக்ஸ் அப்படின்னா எக்ஸ் வந்துடும் ஸோ இப்போ 5x வந்துடும் இங்கே 3 கான்ஸ்டன்ட் இ பவர் மைனஸ் ஏ எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை மைனஸ் ஏ வரும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் 5 இன்டகிரேஷன் 5x 3 கான்ஸ்டன்ட் இ பவர் மைனஸ் 0.03x இ பவர் மைனஸ் 0.03x வந்துடும் டிவைடட் பை இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அது போட்டுருவோம் இ பவர் மைனஸ் என்ன இருக்கோ அந்த எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 0.03 லிமிட் வந்து லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் 100 இங்கே லிமிட் நமக்கு 100 யூனிட்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ இதை லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது அதுக்கு முன்னால் இந்த 3 இங்கே 3 இருக்குது கேன்சல் பண்ணும்போது 0.01 டினாமினேட்டரில் இங்கே மைனஸ் வந்துடும் இங்கே இருக்க மைனஸ் வந்து இந்த டைமுக்கு வந்துடும் லிமிட் 0 to 100 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த எக்ஸ் இருக்க பிளேஸ்லாம் 100 இங்கே எக்ஸ் இருக்க பிளேஸில் 100 அப்பர் லிமிட் அப்புறம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு மைனஸ் லோயர் லிமிட் இந்த எக்ஸ் இருக்க பிளேஸில் 0 சப்ஸ்டிட் பண்ணுவோம் லோயர் லிமிட் 0 ஸோ இப்போ இங்கே எக்ஸ் 0 அப்போ இந்த இடமெல்லாம் 0 ஆகிடும் இங்கே 0 ஆகிடும் ஸோ இப்போ இது 5 × 0 = 0 இ பவர் மைனஸ் 0 வேல்யூ வந்து +1 வரும் இங்கே 500 வந்துடும் 500 இ பவர் மைனஸ் 0.03 × 100 வந்து இ பவர் மைனஸ் 3 ஆகிடும் இங்கே 0.01 இருக்கும் இது 0 அடுத்த ஸ்டெப் இங்கே இ பவர் மைனஸ் 0ங்கிறது 0 தான் அப்போ இது இங்கே ஒரு மைனஸ் 0.0 வரும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸை ப்ளஸ் பண்ணிக்கலாம் இ பவர் மைனஸ் 3 வேல்யூ அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இ பவர் 0 வேல்யூ 1 நமக்கு தெரியும் இ பவர் 0 = 1 இ பவர் மைனஸ் 3 வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க டேட்டா மைனஸ் 3 இ பவர் மைனஸ் 3 0.05 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இ பவர் மைனஸ் 3 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் 0.05 இங்கே டிவைடில் 0.01 இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால அது ப்ளஸ் ஆகிடும் இ பவர் 0 வேல்யூ 1 பை 0.01 இங்கே 5 இங்கே 1 இருக்குது 100 மட்டும் பண்ணும்போது இது 5 ஆகிடும் இங்கே 1 ஆகிடும் ஸோ 5 மட்டும் இருக்கும் இங்கே 1/1/100 ஆகிடும் ஸோ தட் இஸ் 100 இங்கே 500 ஆட் பண்ணால் 600 ஆட் பண்ணும்போது 600 − 5 = 595 இது ஆக்சுவலாக நம்ம டோட்டல் ரெவன்யூ சால்வ் பண்ணணும் அவங்க கொஸ்டினில் மார்ஜினல் ரெவன்யூ இன் தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் அப்படின்னா 595 × 1000 தட் இஸ் 595 தௌசண்ட்ஸ்